சென்னை மைசூர் இடையே செல்லும் தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். நாட்டிலேயே அதிக வேகமாக செல்லும் வந்தே பாரத் ரயில் சென்னை ஐசிஎஃப் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டது. 0 கிலோமீட்டரிலிருந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 52 வினாடிகளில் எட்டிவிடும். அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறனையும் கொண்டது. எனினும் 160 வேகத்திலேயே பெரும்பாலும் இயக்கப்படுகிறது. வந்தே பாரத் ரயில்களில் சாய்வு இருக்கைகள், தானியங்கி தீ சென்சார்கள், சிசிடிவி கேமராக்கள், வைஃபை வசதி. 3 மணி இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. நேர பேட்டரி பேக்கப் மற்றும் GPS அமைப்புகள் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 75 வந்தே பாரத் ரயில்களை உற்பத்தி செய்ய சென்னை ICF இலக்கு நிர்ணயித்துள்ளது. வந்தே பாரத் ரயில்கள் புதுடெல்லி வாரணாசி, புதுடெல்லி ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கத்ரா, காந்திநகர் மும்பை மற்றும் அம் அந்தாரா புதுடெல்லி வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. 5வது வந்தே பாரத் ரயில் சென்னை, பெங்களூரு மற்றும் மைசூர் இடையே இயக்கப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. காலை 5:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்ட சோதனை ரயில் சரியாக 7:30 மணிக்கு காட்பாடி ரயில் நிலையம் சென்றது. அதனை பொதுமக்கள் ஆவலுடன் பார்த்துச் சென்றனர். அங்கிருந்து புறப்பட்டு மதியம் 12:30 மணி அளவில் மைசூரு சென்றடைந்தது. பின்னர் 1 மணிக்கு மீண்டும் புறப்பட்டு இரவு 7:45 மணிக்கு சென்னை வந்தடைந்தது. சென்னை மைசூர் இடையேயான 504 கிலோமீட்டர் தொலைவை 6 மணி நேரம் 40 நிமிடத்தில் வந்தே பாரத் ரயில் கடந்தது. சென்னை மைசூரு இடையேயான ரயில் சேவையை வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார்.